அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான், நாம் எங்கே செல்லவிருக்கின்றோம், நாம் செல்லவிருக்கக்கூடிய இடத்திலே நம்மை எது பாதுகாக்கும் என்பதையெல்லாம் அறியாத சமுதாயமாகத்தான் இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் கூறுகின்றான், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா. இறைவன் தான் இவ்வுலகத்தில் மனிதனுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். எதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை என்கின்ற நிலையையும் மரணம் என்கின்ற நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். நீ எப்பொழுதுவோக்கும் ஐயுக்கும் அசல் அமலா, உங்களில் நல்லவங்கள் செய்யக்கூடியவர்கள் யார், நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதனை செய்வதற்காகத்தான், பயிற்சி செய்வதற்காகத்தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நாம் அல்லாஹ்வை நம்பியிருந்தாலும், திருமறை குர்ஆனை நம்பியிருந்தாலும், அந்த நம்பிக்கையில் நாம் ஆழமாக நம்முடைய மனது அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எவர் ஒருவன் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றானோ, நாம் அருமையில் சோரம் செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றானோ, அவன் நல்லவங்களை அதிகம் அதிகம் செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகளாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யத்பவுல் மய்யித ஸலாசத்துன் வ அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. நபிகளாய் சொன்னார்கள், ஒருவன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜனாசாவிற்கு பின்னால் மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது. எதுவெல்லாம் செல்லும்? அமலுகு, அவனுடைய குடும்பத்தினர் செல்வார்கள். ஒரு இறந்து போய்விட்டான்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மோடு வருவார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், மாலுகு, அவனுடைய செல்வம் அவனோடு வரும். அமலுகு, அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் அவனோடு செல்லும். எல்ஜியோ இஸ்லானி எபுகா வாஹிதுன், இரண்டு விஷயங்கள் அவனை விட்டு திரும்பிவிடும், ஒன்று மட்டும்தான் அவனோடு தங்கியிருக்கும். எந்த இரண்டு விஷயங்கள் திரும்பும்? எல்ஜியோ அகலுகு ஓ மாலுகு, அவனுடைய குடும்பத்தினர் திரும்பி விடுவார்கள். அவனுடைய செல்வம், அடிமையை செல்வமாக நினைத்தார்களே அந்த அடிமைகள் திரும்பி விடுவார்கள். அவன் செய்த நல்ல தீய காரியங்கள் மட்டும்தான் அவனோடு நினைத்திருக்கும். கடைசி வரை நம்மோடு எது வரும்? இந்த உலகத்திலே நாம் உயிரோடு வாழும்போது எந்த நல்லவங்களை நாம் செய்கின்றோமோ அதுதான் நம்மை இறுதி வரை நம்மோடு வரவிருக்கின்றது. நபிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க இந்த உலகத்திலே உயிரோடு வாழும்போது உங்களுக்காக, உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்கள் எந்த நல்ல காரியங்களை முற்படுத்துகிறீர்களோ,
இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் எந்த நல்லெண்ணங்களை செய்கிறீர்களோ அந்த நல்லெண்ணங்கள் தான் மரண அல்லாஹ்விடம் நீங்கள் அவற்றை தான் கூலியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அற்ப உலகத்திலே வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகின்றோமோ, அழியக்கூடிய ஒரு உலகம், அற்பமான ஒரு உலகம், ஒருவன் எவ்வளவுதான் செல்வத்தை சம்பாதித்தாலும் இந்த உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் அவன் பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய மாடிகளை கட்டியிருப்பான், வீட்டின் அடித்தளத்தில் தான் இருப்பான், மாடிக்கு மேல ஏற முடியாது. என்னப்பா நான் எத்தனை மாடிகள் கட்டினாலும் அவனால் அதை சுற்றி பார்க்க முடியும். என்ன காரணம்? காலில் முட்டுக்கால் வலி, காற்று மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு படிக்கு மேல ஏறினாலே கால் வலிக்குது. எவ்வளவு பெரிய மாட மாளிகைகளை கட்டினாலும் அதை மனிதனால் அனுபவிக்க முடிகின்றதா? மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட முடியாது. ஏண்டா? பிரஷர் கூடி போச்சு, ரத்த கொதிப்பு ஏறி போச்சு, உப்பு சேர்த்தா உயிருக்கு ஆபத்து, அதனால சாப்பாட்டுல உப்பு போடாம தான் சாப்பிட வேண்டும். நம்முடைய செல்வம் நம்மை ருசியாக சாப்பிட வைக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாயாவில் சீனி போட்டு குடிக்க முடியாது. என்னாச்சுப்பா? எனக்கு சுகர் நோய், சக்கரை வியாதி, நீரிழிவு நோய், நான் சீனி போட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். அப்ப இந்த உலகம் என்பது எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் முழு இன்பத்தையும் அனுபவித்து விட முடியாது. இந்த உலகம் என்பது அற்ப வாழ்க்கை தான். ஆனால் மரணம் என்பது அது அற்பமான வாழ்க்கையா? ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார், உலகம் இறைவனின் சந்தை மடம், அது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இதுவரை நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். அற்புதம் பாட்டா படிச்சதுனால நம்ம சமுதாயத்தை விளங்காம போயிடுச்சு, மனித சமுதாயம் விளங்கவில்லை. இந்த உலகம் என்பது இது ஒரு சந்தையை போன்று, ஒரு சந்தைக்கு மாட்டை கொண்டு வருவாங்க, அதோடு சாயந்தரம் ஆயிட்டா மாடுகளை பற்றி கொண்டு சென்று விடுவார்கள். அதுபோன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு தியாகங்கள், அதற்காக எவ்வளவு போராட்டங்கள், இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்காகவும் உலகத்தில் உள்ள அற்ப சுகங்களை அடைவதற்காகவும் வியாபாரத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், நம்முடைய விவசாயத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றோம், இதெல்லாம் எதற்காக? அழியக்கூடிய இந்த உலகத்திற்காகத்தானே. ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையிலே யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் நாம் சோழம் செல்ல முடியுமே. அந்த இறைவனுடைய அருளை பெற்றுத் தரக்கூடிய நல்ல காரியங்களில் நாம் ஆர்வம் செலுத்தினோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய ஏகத்துவவாதிகள் கூட, நாம் எல்லாம் மாறுத்துவோம், ஒரு கையில் இறைவேதம், மறுகையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கு என்ன கவலை? நபிகள் நாயகம் இரண்டு விஷயங்களை விட்டு சென்றார்கள், ஒன்று அல்குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் வழிதாரவே மாற்றீர்கள். நாங்கள் குர்ஆன் சொன்னாரை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கின்றோமே, நம்முடைய தௌஹீத்வாதிகள், நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினர், நீங்கள் உங்களுடைய மனதை தொட்டு சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்லவங்களில் ஆர்வம் செலுத்தி இருக்கின்றோமா? நல்ல காரியங்களை அதிகம் அதிகம் செய்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு 24 மணி நேரம் நாம் தூங்கி கண் விழித்ததிலிருந்து நாம் இன்று இரவு தூங்கப் போகின்றோம், இன்றைக்கு நாம் செய்த நல்லறங்கள் என்ன, நாம் உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் என்ன? இந்த உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் தான் அதிகமாக மேய்த்திருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய மார்க்கம் நல்லறங்களிலேயே மிகச்சிறந்த நல்லறம் என்று எதை சொல்கிறதோ அந்த கடமையான தொழுகையிலாவது நாம் உருப்படியாக இருக்கின்றோமா? ஒரு மூமின் என்பதற்கு அடையாளமாக ஒருவன் முஸ்லிம் என்றால், ஒருவன் மூமின் என்றால் மார்க்கம் அவனுக்கு எதை அடையாளமாக சொல்லிக் காட்டுகிறது? கடமையான தொழுகையை தான் சொல்லிக் காட்டுகிறது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. நம்மகிட்ட உள்ள நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய குறை ஹதீஸ்களுடைய நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த போதனையை ஒரு தத்துவமாகத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி பார்க்கிறோம்? எவ்வளவு அற்புதமான மார்க்கம். ஒரு முஸ்லிம் என்றால் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை தராதவன்தான் முஸ்லிம் ஆவான் என்று தத்துவமாக பார்க்கின்றோமே தவிர, நம்முடைய நாவினாலும் நம்முடைய கரத்தினாலும் பிற மக்களுக்கு நாம் தொல்லை தராமல் இருக்கின்றோமா? இல்லை. ஹதீஸ்கள் அற்புதமா போர் மாற்றி வைக்கிறோம், ஹதீஸ்கள் அற்புதமா பேப்பர் அடிச்சு வெளியிடுகின்றோம். அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுகின்றோமா? நிச்சயமாக இல்லை. ஹதீஸ்களை படிக்கும் போது, குரானை படிக்கும் போது நம்மிடம் அந்த உணர்வு வருகின்றதா? இதை நாம் நடந்து காட்டி இருக்கின்றோமா? இதை நாம் பின்பற்றி இருக்கின்றோமா என்கின்ற உணர்வோடு நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றால் சொல்ல வேண்டும். அப்படி ஏன் சொல்கின்றோம்? இன்றைக்கு மார்க்கம் எதை தலையாய நல்ல காரியமாக சொல்லி காட்டுகிறதோ அந்த தொழுகையில் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பாராம்பரியமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், முனிகள் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்கின்ற இந்த கட்டிடம் ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது தூண் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஏகத்துவ கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்று ஏகத்துவ கலிமா தான் முதல் தூண். அதற்கு அடுத்த தூண் எது தெரியுமா? ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் எதை சொல்லி காட்டுகிறது தெரியுமா? ஐவேளை தொழுகைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வயகாமஸ் ஸலா வயிதாயி ஸகா வ ஸௌமு ரமலான், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, உடல் ஆரோக்கியமும் செல்வ வசதியும் இருந்தால் இறைவனுடைய ஆலயமாகிய அந்த காபத்துல்லாவை நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வது, இந்த ஐந்து தூண்களின் மீதுதான் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்துடைய ஒரு தூணாகிய இரண்டாவது தூணாகிய இந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மார்க்க சகோதரன் என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? உண்மையான ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் மாயிதா என்கின்ற அத்தியாயத்திலே 55 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு. உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய பாதுகாவலர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய நண்பர், இன்னும் ஈமான் கொண்ட மக்கள் உங்களுடைய நண்பர்கள். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன யுகீமூன ஸலாத வ யூதூன ஸகாத வ ஹும் ராகிஊன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஈமான்தாரிகள் என்றாலே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட இடங்களில், 50 என்ன 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றித்தான் அல்லாஹ் அதிகம் அதிகம் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வை நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், இன்றைக்கு நாம் எத்தனை பேர் மூமின்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றோம்? இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே, எவர்கள் உண்மையான ஒரு எப்பொழுது ஒரு மனிதனை நாம் நம்முடைய மார்க்க சகோதரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்பொழுது ஒருவன் கொள்கை சகோதரனாக ஆக முடியும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, எவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், கொள்கை சகோதரன். யார் கொள்கை சகோதரன்? இன்றைக்கு பெருமை இருப்பதை பார்க்கின்றோம், நாம் பெருமை அளிக்கின்றோம், இவர்கள்லாம் எங்கள் கொள்கை சகோதரர்கள். வேல்விட்டு எண்ணி பாருங்கள், நம்முடைய கொள்கை சகோதரன் சொல்வதால் நாம வந்து மற்ற சுன்னத் ஜமாத் இருக்காங்க பாருங்க, அவர்களை விட பல விஷயங்களில் நாம் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கொள்கை சகோதரன் என்று சொல்வதற்குரிய தகுதியை இன்னும் நாம் பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நாம் தொழுகையை நிலைநாட்டுகின்றோம்? எத்தனை பேர் வசதி வாய்ப்பிலிருந்தும் நாம் சக்காரத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்?
கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய மனசாட்சியை நாம் தொட்டு பார்த்தால் நிச்சயமாக நம்மின் பலர் இதில் ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய கடைசி நிலை இருக்கு பாருங்க, ஈமானுடைய கடைசி நிலை, ஈமானுடைய கடைசி நிலை ஒருவனுடைய உள்ளத்தில் அனுவளவு ஈமான் இருந்தாலும் அவன் தொழுகையாளியாக இருப்பான் என்றுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறேன். இந்த சைபுல் புகாரியிலே 7438 செய்தியிலே அல்லாஹ் ஹதீஸிலே அல்லாஹ் ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சம்பவம்? சைபுல் புகாரியில பார்க்கின்றோம், ஒருவனுடைய உள்ளத்தில் வந்து அனுவளவு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அவன் என்ன தெரியுமா? மறுமை நாளில் எல்லா மக்களும் மகிஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒன்று கூட்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? அனைவரையும் ஒன்று கூட்டி யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டுவான். அல்லாஹ் சிலுவையை எடுத்துக்காட்டுவான். சிலுவையை வணங்கியவர்கள் அந்த சிலுவைக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சந்திரனை எடுத்துக்காட்டுவான். சந்திரனை வணங்கியவர்கள் ஆகா இதுதான் நம்முடைய கடவுள், இதோ வந்துவிட்டார் என்று எண்ணி அந்த சந்திரனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சூரியனை எடுத்துக்காட்டுவான். சூரியனை பார்ப்பவர்கள் சூரியனை வணங்கியவர்கள் இதுதான் நம்முடைய கடவுள் என்று நினைத்து அந்த சூரியனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. இப்படி எவர்கள் யார் யாரையெல்லாமோ கடவுளாக நினைத்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டுவான். நாகூர் அவுலியாவை கடவுளாக நினைத்து அவரிடம் பிரார்த்தனை செய்து அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்களே, அவருக்கு அந்த கபூர் அந்த நாகூர் அவுலியா இல்ல, அந்த கபூர் தான் நினைச்சாங்க. அந்த கபூர் அப்படியே வரும். அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தா அவர் தப்பிச்சு போயிடுவாரு. இவன் எதை போய் வணங்கினானோ எதை கும்பிட்டானோ அது அப்படியே வரும். அந்த அந்த பச்சை போர் அப்படியே வரும். ஆகா நம்ம அவுலியா வந்துட்டாரு. அந்த பச்சை போரைக்கு பின்னாடியே திண்டோட போய் எங்க போய் விழுவான்? நலகத்துல போய் விழுவான். இப்படி யார் யார் எதையெல்லாம் வணங்கினாங்களோ, நிறைய பொதுவா சொல்லிட்டாங்க, யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் போய் நடைபெற்றே விழுவார்கள். இறுதியாக எஞ்சி நிற்பவர்கள் யார்? டிஎன்டிஜே வீடியோவிஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் சம்சுலுதா ஆற்றிய உரைகள், சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள், சகோதரர் எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள், சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறைவணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம், சகோதரர் ரஹமத்துல்லா ஆற்றிய உரைகள், ஆடம்பர உலகமும் அலியா மறுமையும், குரான் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம், சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள், தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலதும், சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள், இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள், சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள், அல்லாஹுவிற்காக வெறுப்போம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை, ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே, கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்கரன் தெரு மன்னடி சென்னை 1, போன் நம்பர் 2521-5226. ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீங்க ஏமா நிக்கிறீங்க, நீங்க போகலையா? நாங்க எந்த இறைவனை வணங்கினோமோ அவனை காணவில்லையே, அவன் இன்னும் வரவில்லையே. அப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்கள் இறைவனை பற்றி எப்படி இறைவன் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து வைத்திருந்தார்களோ அந்த தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அப்படி அவங்க அல்லாஹை பார்ப்பார்கள். பார்த்த பிறகு என்ன நடக்கும்? அனைவரும் கேள்வி கணக்குக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். மூமின்களுக்கு தான் விசாரணை நடக்கும், அல்லாஹை நம்பியவர்களுக்கு தான் கேள்வி கணக்கு, இணை வைத்தவர்கள் கேள்வி எனக்கு கிடையாது. மொத்தமா கொண்டு வாங்க, என்ன கேள்வி எனக்கு, அதையெல்லாம் முடிஞ்சு போச்ச, மொத்தமா கொண்டு போய் தள்ளியாகும். இப்பொழுது கேள்வி எனக்கு கேட்பதற்காக அழைத்துச் செல்வதற்காக நரகத்தின் மீது கேள்வி எனக்கு எல்லாம் கேட்கப்பட்டு நரகத்தின் தாண்டிதான் எங்க போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அதனை கடந்து செல்வார்கள். சில மூமின்கள் மின்னல் காலத்தில் போவாங்க, சில மூமின்கள் காற்றுடைய காலத்தில் போவாங்க. அவரவர்கள் செய்த வேகத்திற்கு தகுந்தவாறு செல்லும் போது சில அந்த நரகத்தின் இரு பகுதிகளிலும் கொக்கிகள் அப்படியே சுத்திக் கொண்டே இருக்கும். சில மூமின்கள் கடந்து செல்லும் போது அந்த கொக்கிகள் அவர்களை அப்படியே நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் போய் நரகத்தில் போயிடுவாங்க. தப்பிச்சு வந்தவங்க திரும்பி பார்ப்பாங்க, ஆஹா நம்மோடு வந்தவங்களை காணலையே, இறைவா எங்களோடு பின்னாடி வந்தாங்களே, இது சல்லூன மகனா யசூமூன மகனா எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கிறோம். என்ன சொல்வாங்க? பின்னாடி வரக்கூடியவங்களா யாரு? தப்பிச்சு போனவங்க அல்லாஹ்வுக்கு சொல்லுவாங்களா, இறைவா இவர் எங்களுக்கு பின்னால் வந்தார்கள், அவர்களை காணவில்லை, அவர்களெல்லாம் யார் தெரியுமா, இசல்லூனமானா எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், மூலமானா எங்களோடு நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சரி, நான் உங்களுடைய சகோதரர்களை நரகத்தை விட்டு வெளியாக்குகின்றேன்,
யாருடைய உள்ளத்திலே ஒரு தங்க காசு அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ, ஒரு தீனார் அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ, அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். தங்க காசு அளவு ஈமான் இருக்கு பாருங்க, அவரை நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படும். யாருடைய உள்ளத்திலே அரை தீனார் அளவிற்கு, அரை தங்க காசு அளவிற்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ, அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், அவரை நரகத்திலிருந்து வெளியாக்கப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ, அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், நரகத்திலிருந்து அவங்க வெளியாக்கப்படுவாங்க. அப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, நரகத்திலிருந்து இவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு தீனார் ஈமான், அரை தீனாருக்கு ஈமான், கடுகளவுக்கு ஈமான் இருக்காங்க பாருங்க, இவங்க நரகத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால், அவர்கள் இறைவனுக்காக சுஜூது செய்தார்களே, சஜிதா செய்தார்களே, அந்த அடையாளத்தை வைத்துத்தான் மலக்குமார்கள் கண்டுபிடிப்பார்கள். நாம் சுஜூது செய்த இடத்தை எது தீண்டாது? நரக நெருப்பு தீண்டாது. எல்லாம் நரகம் கழிச்சிடும். எது மட்டும் எது மட்டும் நரக நெருப்பு தீண்டாது? சுஜூது செய்த அடையாளம் இருக்கிறது, அசல் சுஜூத், சுஜூதுடைய அடையாளம், அதை நரக நெருப்பு தீண்டாது. அந்த இடம் மட்டும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும், அதை வைத்து மலக்குமார்கள் அவர்களை எடுத்து மாவுல் ஹயாத் என்கின்ற அந்த தண்ணீரிலே கழுவி என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் ஒன்று போய் விடுவாங்க. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கின்றான், அரை தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தை வெளியாக்குங்க, ஒரு தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தை வெளியாக்குங்க, கடுகளவு ஈமான் உள்ளவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? சுஜூதுடைய அடையாளத்தை வைத்தான் கண்டுபிடிப்பார்கள். அப்ப ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தொடக்கூடியவனாக இருப்பான். ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படி இருப்பான்? அவன் தொடக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு நாம் தொழுகையாளிகளாக இல்லையே, அவர் செஞ்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீனா அளவுக்கு ஈமான் இருக்குதா, ஒரு அரை தீனா அளவுக்கு ஈமான் இருக்குதா? ஒரு அரை தீனா அளவுக்கு ஈமான் இருந்தாலே அவன் சுஜூத் செய்வானே, அதை வைத்துத்தானே நரகத்திலே கண்டுபிடிப்பார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவு கூட ஈமான் இல்லை என்ற அர்த்தம். கடுகளவு ஈமான் இருந்தால் நாம் தொழக்கூடிய மக்களாக இருந்திருப்போமே. கடுகளவு ஈமான் உள்ளவனை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? சுஜூதுடைய அடையாளத்தை வைத்துத்தானே கண்டுபிடிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டாக்டர்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 3 என்ற முகவரி அனுப்புவீர்கள். கடுகளவு ஈமான் கூட இல்லாத மக்களாகத்தான் இருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே. அப்ப கடுகளவு ஈமானுக்கு அடையாளமே தொழுகை என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் கூட இல்லை என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தொழுகை இல்லாதவர்கள் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கின்றோம், ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளமாக, ஒரு அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியது இந்த தொழுகை தான். எந்த அளவிற்கு சொல்லி காட்டுகிறார்கள், என்கின்ற ஒரு மாபெரிய ஒரு பள்ளம், இறைவனுக்கு நன்றி மறுத்தல் குஃப்ர் என்கின்ற ஒரு மாபெரிய ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் இருக்கு. இந்த இரண்டு பள்ளங்களிலும் நாம் போய் விழ வேண்டும் என்றால் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாடம் எது தெரியுமா? தர்குசலாம், தொழுகையை விடுவதுதான். நீ தொழுகையை விடுதல் என்கின்ற பாலத்தை அமைத்து விட்டால் போதும், நீ இணை கற்பித்தல் என்கின்ற பள்ளத்தில் போய் வீழ்ந்து விடுவாய். நீ தொழுகையை விட்டு விட்டாய் என்று சொன்னால் நீ இறைவனுக்கு நன்றி மறந்தவன் என்கின்ற அந்த பள்ளத்திலே போய் வீழ்ந்து விடுவாய். நன்றி கெட்டவனாக நீ மாறிவிடுவாய். மண் தலக்க சலாத்தை சொன்னார்கள், எவன் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக ஆகிவிட்டான். இந்த உலகத்தில் உன்னை படைச்சு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த படைத்த இறைவனுடைய உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இறைவனுக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் அடையாளம் தொழுகைதான். இன்றைக்கு நம்மிடம் தொழுகை, நாம் இன்றைக்கு ஐவேளை தொழுகையில் பாராமுகமான மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக் இருக்காம முனாஃபிக் என்று சொன்னால் நயவஞ்சகன், உள்ளத்தில் உண்மையிலே அல்லாஹ் நம்ப மாட்டான், இஸ்லாமிய சிந்தனை இருக்காது, ஆனால் வெளிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு முஸ்லிமாக நடித்துக் கொள்வான். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முனாஃபிக் நயவஞ்சகன் சொல்லப்படும். இந்த நயவஞ்சகர்கள் கூட, இந்த முனாஃபிக்கின்கள் கூட நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத் நிசா என்ற அத்தியாயத்திலே 142 வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வஹுவ ஹாதிஊஹும், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் மோசடி செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய மோசடியை முறியடித்து விடுவான். அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்ப என்ன விளங்குது, நபிகள் நாயகம் காலத்தில் வந்து முனாஃபிகீன்கள் கூட தொழுகைக்காக வந்திருக்கிறான், சோம்பேறியா நிற்பாங்க, ஆனா முனாஃபிகீன் செஞ்சிருவான் தொழுகைகள் சோம்பேறியா நிற்பான். இன்றைக்கு நாம் அந்த முனாஃபிகீன்கள் தொழுகைக்கு வந்தாங்களே, இன்றைக்கு நாம் தொழாதவராக இருக்கின்றோமே, நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்காமல் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த தொழுகை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் 238 வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே, நீங்கள் தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். தொழுகையுடைய சிறப்பு தான் அப்படின்னு சொல்லவிருக்கின்றேன். இந்த தொழுகையை நம்முடைய மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடுத்தொழுகையாகிய சிறப்பு மிகுந்த தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாவிற்கு பணிந்தவர்களாக நீங்கள் நின்று அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து நிசா என்கின்ற அத்தியாயத்திலே 103 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன சலாத்த காணத் அலர் மூமினீன கிதாபம் அவுபூதா. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், ஈமான்தாரிகளாக இருந்தால், தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீ அல்லாஹ்வை நம்பியிருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்திலே 132 வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், நபியே வவுமூர் அலனக விஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, நபியே உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுவீராக, நாம் மட்டும் தொழுதாக போதாது, நபிகள் நாயகத்திற்கே அல்லாஹ் இப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால் நாம் அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே வவுமூர் அஹலக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுங்கள், இன்னும் நீங்களும் தொழுகையிலே உணர்வியாக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தொழுகைக்கு எது நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும், நம்முடைய யாவா நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும், நம்முடைய தொழில்துறை நமக்கு தொழில் சென்று விட்டால், இறைவனை வணங்குவதற்காக சென்று விட்டால், எங்கே வியாபாரம் நஷ்டம் அடைந்து விடுமோ, எங்கே நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டு விடுமோ, நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் பயப்படுகின்றோம். அதற்கு இறைவன் விடை கூறுகின்றான், நபியே உம்மிடம் நாம் ரிசுக்கை கேட்கவில்லை, நாம் உம்மிடம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, நாம் தான் உனக்கு ரிசுக்கை வழங்குகின்றேன். அல்லாஹ் சொல்றான், அதை தொழிலை காண்டி போனா அந்த நேரத்தில் உன்னுடைய கடையை அடைத்தால், அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலை விட்டு விட்டால், அந்த நேரத்தில் நீ உன்னுடைய குடும்பத்தை பிரிந்து விட்டால் உனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும், தொழில் நஷ்டமாகிவிடும் என்று நீ பயப்படுகிறாயா? அப்படி பயப்படாதீர்கள், உங்களுக்கு நான் தான் ரிஸ்க்கை வழங்குகின்றேன். நம்பிக்கை நமக்கு இருக்குதா? படைச்ச ரப்பூல் ஆலமீன் ரிஸ்க்கு தருகின்றான் என்கிற நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு தொழிலைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் சொல்லலாம், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, நினைவு இல்ல, பாங்கோசை கேட்குது,
ஐவேறு தொழுகை இன்றைக்கு நாம் இசா தொழுகைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், இந்த மீட்டிங் நடக்கிறதுனால இசா தொழுகை தாமதமாக தொழுவது சிறந்தது, அதான் மீட்டிங் நடத்துறோம். ஆனால் மற்ற நேரங்களில் பார்க்கிறோம் என்ன செய்கின்றோம், பள்ளி வாசல் அப்படியே பாங்கோச கேட்கும். சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தி சுத்தி அடிக்கும் பாங்க சத்தம், சுபு தொழுகைக்கு பாங்க சொல்லி முடிக்க அந்த சத்தம் எல்லாம் ஓய்ந்து போகவே 5 நிமிடம் 10 நிமிடம் ஆகும். அந்த அளவுக்கு பாங்க சத்தம் கேட்கும். நாம் என்ன செய்யறோம், போர்வை இழுத்து முடிவிட்டு தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுடைய அச்சம் இறைவனுடைய பயம் நமக்கு வரவில்லை. கடை அப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும், பாங்கு சத்தம் கேட்கும். பள்ளி வாசலுக்கு கீழே கடை வைத்திருப்ப பள்ளிக்கு தொலை செல்ல மாட்டார், பள்ளி வாசலுக்கு அடுத்த வீடாக இருப்ப பள்ளிக்கு தொலை செல்ல மாட்டார். நான் தொலை போனா என் வியாபாரத்தை யார் பாப்பா, நான் தொழிலைக்காக சென்றால் என் தொழிலை யார் கவனிப்பார், நஷ்டம் அடைந்து விடுமே என்று உலகத்துடைய வெளிப்புற அலங்காரத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இறைவனை வணங்குவதற்காக சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் எழுதிய ரிசுக் குறைக்கப்படாது. இறைவன் தான் உங்களுக்கு ரிசுக்கை தாராளமாக தருகின்றான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி காட்டாங்க தெரியுமா, நசை என்ற கலந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி நாயகம் சொல்றான், மறுமை நாள் சாதாரண நாள் அல்ல, யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காதே, இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியுமே. அந்த மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு முதன் முதலாக அல்லாஹ் விசாரணை செய்வது தொழுகையை பற்றித்தான். அதுதான் சொல்லி காட்டான். முதல் விசாரணை தெரியுமா, ஒரு கல்லூரியில் போய் நம்ம சேர போறோம், முதல்ல என்ன செய்வாங்க, நேர்முக தேர்வு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, அதுல பாஸ் ஆனதான் கல்லூரிக்கு என்ன செய்வாங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். அஞ்சக அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடக்கம் பெற்று விட்டான். அந்த தொழுகை பாழாகிவிட்டால், அவன் சரியாக தொழாதவனாக இருந்தால் அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், மறுமை நாள்ல முதல் விசாரணையில் பாஸ் ஆகக்கூடியவர்களாக தேர்ச்சி பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டாங்க, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டாங்க, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அகமது என்ற கிரந்தத்திலே 21,139 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க சொல்லி காட்டுறாங்க. இந்த இஸ்லாமிய இஸ்லாம் என்பதுடைய கயிறுகள் இருக்கின்றது, அந்த கயிறுகள் ஒவ்வொரு கயிறாக அப்படியே முறிக்கப்படும். இஸ்லாம் என்பது அது பல சட்டங்கள் இருக்கு பாருங்க, பல சட்டங்கள் பல நல்ல காரியங்கள், இவை அனைத்தையும் நாம் ஒற்றுமையாக பிடித்தால் அனைத்து நல்ல காரியங்களும் செய்தால் அது உறுதியாக இருக்கும். ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கயிறாக அதை துண்டித்துக் கொண்டே வருவார்கள். ஒருவத்தும் நாசு பில்லத்தி தலியகா, ஒரு கயிறு துண்டிக்கப்படும் போதெல்லாம், ஒரு நல்ல காரியம் துண்டிக்கும் போதெல்லாம் மக்கள் இன்னொரு கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள், கீழே விடமாட்டாங்க. இஸ்லாம் என்பது பல கயிறுகள் பல நல்ல காரியங்கள், ஒரு கயிறை ஃபர்ஸ்ட் விடுவாங்க, அதை விட இன்னொரு கயிறை பிடிச்சுக்கிடுவாங்க, அடுத்த கயிறு விடுவாங்க, அடுத்து இன்னொரு கயிறை பிடிப்பார்கள். நவீன சொல்லி காட்டுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மக்கள் முதலில் விடக்கூடிய கயிறு எது தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு விட்டுட்டோம், எங்கேயுமே கிடையாது இஸ்லாத்துடைய இஸ்லாமிய ஏதோ சொல்லக்கூடிய ஆட்சி கிடையாது. இறுதியாக மக்கள் விடக்கூடிய கயிறு என்ன தெரியுமா, கடைசி கயிறு தொழுகைதான். நவீன சொல்லி காட்டுறாங்க, ஒன்னு பாதுகாக்கக்கூடியது, உனக்கு துணையாக இருக்கக்கூடியது, முதலில் ஒரு இறைவன் சொல்லக்கூடிய பிரகாரம் ஆட்சி நடத்துவது. சரி, அது இல்லாம போச்சா, கடைசி கயிலையாவது நாம் பிடித்திருக்கின்றோமா இல்லை, அந்த கடைசி கயிலையும் நாம் விட்டிருக்கின்றோம். இப்படி இருந்தால் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள்? நபியே நான் சொல்லி காட்டுகின்றார்கள், புகாரியிலே 1117 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், அந்த இம்ரான் பின் ஹுசைன் என்கிற சஹாபிக்கு வந்து மூலவியாதி ஏற்பட்டிருக்கு. மூலவியாதி இருக்கு பாருங்க, அது ஏற்பட்டிருக்கு. அவர் ரசூலுல்லாஹ் போறாரு, அல்லாஹ் என் தூதரே எனக்கு வந்து மூலவியாதி என்ன செய்திருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது, நான் எப்படி தொழுகை நடத்துவது? அவர் நபிய நான் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் நின்று தொழுங்கள், நின்று தொழுவதற்கு சக்தி இல்லையா, நீங்கள் உட்கார்ந்தமே தொழுங்கள், நிக்க முடியலையா உட்கார்ந்து தொழுங்கள், அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் படுத்துக்கொண்டாக தொழுங்கள். மார்க்கம் சொல்லி காட்டு, மார்க்கத்தில் உள்ள எல்லா அமல்கள் இருக்கு பாருங்க, நோன்பு, அதே போல் சக்காத் நிறைவேற்றுவது, ஹஜ் செய்வது, இதற்கெல்லாம் ஒரு சில தகுதிகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தொழுகைக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் உனக்கு தண்ணீரை ஒழி செய்ய முடியலையா, வெண்ணி போட்டு ஒழி செய், தொழுது கொள்ளலாம், வெண்ணியும் பயன்படுத்த முடியவில்லையா, தொழுகையை விட்டுவிட அனுமதி கிடையாது, தயமும் செய்தால் தொழுதாக வேண்டும். நீ ஊழல் இருக்கின்றாயா, நீ தொழுகை நிறைவேற்ற வேண்டும், நீ பயணத்தில் செல்கின்றாயா, உனக்கு சலுகை கிடையாது, இரண்டாவது சுழற்சி என்ன செய்வீர்கள், தொழுதுகள். எந்த ஒரு நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை மார்க்கம் நமக்கு மிக உறுதியாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறதோ அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பாரம்பரியமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் இருக்கு பாருங்க, போர்க்களம் மார்க்கத்தில் வந்து சூரத்துல் பக்ராவிலே 2வது அத்தியாயத்திலே 239 வசனம் எடுத்து பாருங்க, போர்க்களமாக இருந்தால் கூட அங்கு எதிரிகளுடைய தாக்குதல்கள், எதிரிகளுடைய வாள்கள் நம்முடைய உயிர்களை குறிவாத்துக் கொண்டிருக்கும், நம்முடைய கருத்துக்களை அது வெட்டுவதற்கு தயாராக இருக்கும். அந்த இடத்தில் கூட நீ தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான்னு சொன்னால், போர்க்களத்தில் கூட தொழக்கூடிய முறையை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த தொழுகை மார்க்கத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட அம்சம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வந்து நாம தொழுதுருவோம், நம்ம தௌஹீத் மக்கள் இருக்காங்களே தொழுதுருவாங்க, சுபூத்துல 8 மணிக்கு தொழுதுருவாங்க, லுகர் தொழுகையை 4 மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க தொழுதுருவாங்க, இசா தொழுகையை சுபூக்கு முன்னாடி எப்படி என்ன செஞ்சிருவாங்க தொழுதுருவாங்க. தொழுகை என்று சொன்னால் நமக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டா எப்படியாவது தொழுதுக்கெல்லாம், ஆனால் அதை விட மிக மிக முக்கியமானது இந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதுதான் பார்க்கின்றோம். இன்னைக்கு கை வச்சு பாருங்க, நாம் எத்தனை பேர் ஜமாத் தொழுகையில் நாம் சரியாக இருக்கின்றோம், எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழுகின்றோம், எத்தனை பேர் சுபூ தொழுகையை, நுழர் தொழுகையை, அசர் தொழுகையை, மஹ்ரிப், இசா போன்ற தொழுகைகளை ஜமாத்தாக தொழுகின்றோம். நிச்சயமாக நமக்கும் தௌஹீத்வாதிகளுக்கும் இன்னும் தௌஹீத்வாதி சொல்லும் பாருங்க, நமக்கும் இந்த ஜமாத்தாக தொழுகைக்கு ரொம்ப தூரம், எங்கேயாவது பக்கத்தில் பள்ளியா செய்தா வேற வழி இல்லாமல் செய்வோம், உள்ள போய் தொழுவோமே தவிர ஜமாத் தொழுகையில் நாம் மிகவும் பாரம்பரியமாக இருப்பதை பார்க்கின்றோம். மார்க்கு அப்படி விடுதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1044 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் எங்க சஹாபி, இந்த இப்னு உம்மி மக்தூம் இருக்காரு பாருங்க, இப்னு உம்மி மக்தூம் என்ற பெயர் வந்தா நம்ம ஞாபகத்துக்கு வரும், இவர் எப்படிப்பட்ட சஹாபி, கண்தறியாத சஹாபி. இப்னு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமின் சஹாபி வந்து கண்தறியாத சஹாபி. இந்த சஹாபி ரசூலாட்ட வர்றார், அல்லாஹ்வின் தூதரே லைசனி ஆயுதும் எகூதுனி இலல் மஸ்ஜித், அல்லாஹ்வின் தூதரே நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்துருவேன், ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, சில நேரங்களில் என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு அனுமதி கொடுங்க நான் வீட்டில் தொழுதுக்கிறேங்கிறார். நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க, சரி சரியான காரணம் தான், கண்ணு தெரியாத சஹாபி அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் கூட கிடையாது, அப்ப வீட்டை தொழில் அனுமதி கொடுக்கிறாங்க. அந்த கண் தெரியாத சகாபி அனுமதியை பெற்றுவிட்டு திரும்பி செல்கின்றார். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஹல் தஸ்மவுன் நிதாம், அப்துல்லா பின் அப்துல்லா பின் உம்மி மக்தூமே, வாங்குடைய சத்தம் கேட்கிறதா? அவர் பார்த்து அல்லாஹ்வே சத்தம் கேட்குது, ஃபாஜிப் நீ தொழுகைக்கு வந்துதான் ஆக வேண்டும், அந்த கட்டளைக்கு நீ பதிலளித்துதான் ஆக வேண்டும், வாங்குடைய சத்தம் கேட்டால் கண்டிப்பாக நீ பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு கந்தரியா சஹாபிக்கு சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே பதறுதாக, இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம், ஒரு கந்தரியா சஹாபிக்கு கூட ஜமாத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் வயல் நிறைய சாப்பிட்டுக் கொண்டு
கைகால் எல்லாம் மிக சூப்பராக வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் தொழுகைக்கு வராமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றோமே. அஸ்ஸலாத்து கைரும் மின நௌம், தொழுகை தூக்கத்தை விட மேலானது என்று அந்த பாங்கோசை கேட்ட பிறகும் நம்முடைய கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதே, நாம் மறுமையிலே நம்மை படைத்த இறைவனிடம் என்ன பதில் சொல்வோம் என்கின்ற பயம் நம்மிடம் இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவன் தன்னுடைய வீட்டில் தொழுவதை விட, கடை வீதியில் தொழுவதை விட, பள்ளிவாசலிலே சென்று தொழுவது, பள்ளிவாசல் சொன்னால் அங்க போய் தனியாக தொழுவதல்ல ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்களே, அந்த 27 மடங்கை அடைவதற்கு நாம் ஆர்வம் காட்டுகின்றோமா? அல்லாஹ் சொன்னானே, இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் ஆதரவு வைத்தால் நல்லவங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த நல்லவத்திற்கு நாம் ஆர்வம் காட்டியிருக்கின்றோமா? இந்த வணக்கத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தி மாலிக் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்ஜன் என்கின்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன பண்றாரு, வீட்டில் தொழுவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்திருக்காரு. வீட்டில் சிறாரு பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்திருக்காரு. அவர் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு அங்க பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுது முடிச்சவன பார்த்து மிர்ஜன்கள் சஹாபி தொழாம தனியா உட்கார்ந்திருக்காரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மா மனாக்க அன் துஸல்லிய மஅ அன்னாஸ் அலஸ்த பி அஜ்ரி முஸ்லிம், மிர்ஜன் அவர்களே, மக்களோடு ஜமாஅத்தாக தொழுவதை விட்டும் உன்னை தடுத்தது எது? நீ ஒரு முஸ்லிமான மனிதன் கிடையாதா? எவ்வளவு கடுமையான வாசகம். அந்த சஹாப் அப்படியே பதறி போயிரு, அல்லாஹ் தூதரே நான் வீட்டில் தொழுதுட்டேன். அவர் நபிகள் நாயகம் சொல்றாரு, நீ வீட்டில் தொழுதாலும் பள்ளி வாசலுக்கு வந்தால் அங்கே ஜமாத் தொழுகை நடந்தால் நீ அந்த ஜமாத்திலே பங்கெடுத்து ஆக வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கட்டளை போடுறான். அந்த அளவிற்கு ஜமாத் தொழுகை என்பது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுறாங்க, இந்த தொழுகை இருக்கு பாருங்க, இந்த தொழுகை தான் நமக்கு நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கிறது. பார்க்கிறோம் இந்த நன்மையை நாம் விளங்கிக் கொண்டாலே நாம் இந்த தொழுகையில் அவ்வளவு ஆர்வமாக நாம் செல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதம் சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் ஹூத் என்கிற அத்தியாயத்திலே 114 அல்லாஹ் கூறுகின்றான், வாக்கிமிஸ் ஸலா தலஃபைன் நஹார் வஸ்ஸுஃபா மினல் லைல். நபியே பார்த்து அல்லாஹ், நபியே, பகலுடைய இரு ஓரங்கள், பகலுடைய இரு ஓரங்கள் என்றால் ஃபஜ்ர் தொழுகை பகலுடைய ஆரம்பம், மகளிர் தொழுகை பகலுடைய முடிவு. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, பகலுடைய இரு ஓரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இரவின் ஒரு பகுதி, இரவின் ஒரு பகுதி என்றால் இஷா தொழுகை, இஷா தொழுகையையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். நிச்சயமாக நல்ல காரியங்கள் இருக்கிறதே, உங்களுடைய தீய காரியங்கள் தீமைகள் அனைத்தையும் அழித்துவிடும். இந்த உபதேசம் யாருக்கு தெரியுமா? எவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வானோ அவனுக்கு தான் இந்த உபதேசம் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இது யாருக்கு பயனளிக்கும்? எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ப செய்துவிட மாட்டார்கள். எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், ஊட்ட விட்டு வெளியே வந்தா அந்நிய பெண்ணை பார்க்கணும், அங்க ஒரு ஒரு ஆள் செய்யும், தூரத்தில் ஒரு சாலை விடுத்துக்கிட்டு அந்த சந்திர நுழைமனை செய்வோம், நம்முடைய ஓரக்கண்ணால் அங்க ஒரு பாவம் பார்த்தாரு, பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு தவறுகள் செய்கின்றோம், எவ்வளவு பேரை புறம்பே செய்கின்றோம், எவ்வளவு பேரும் கோல் செய்கின்றோம், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு எவ்வளவு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கெட்டவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்றார்கள். இன்றைக்கு நாம் வீதியோடு நடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய இரு புறங்களும் விபச்சார போஸ்டர்கள் தான் அப்படி அணிவகுத்து நிற்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவங்களை எல்லாம் எது அழிக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தீமைகளை அப்படியே அழித்துவிடும் என்று சொன்னார்கள். இன்னும் பார்க்கின்றோம், அல்லாஹ் கூறுகின்றான் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான் 5வது அத்தியாயத்திலே சூரத்துல் மாயிதாவிலே 12வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன். எப்போது? அல்லாஹ் சில காரியங்களை சொல்லி காட்டுகின்றான், லைன் அகந்துமுஸ் ஸலா
நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வார்த்தை தும்மும் ஜகா நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றினால், வாமன் தும்பி ருசுனி வாஜர் துமுகும் என்னுடைய இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு அந்த இறை தூதர்களை நீங்கள் உறுதிப்படுத்தினால், அக்கருக்கும் உள்ளாக கவுலன் ஹசனா அல்லாவிற்காக அழகிய கடன், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற கடன் இருக்கின்றதே, இது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக அழகிய கடன் அல்ல சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுக்கு நீங்கள் அழகிய கடனாக கொடுத்தால், அன்கும் செய்ய ஆத்திக்கும் பல உதுகிழங்கும் ஜென்னாத்தின் தஜிரியமின் தாக்கியலாங்கிறார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் உங்களை விட்டும் அழித்து விடுவான். எப்ப அழிப்பான்? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் அல்லாஹ் நிறைய நன்மைகளை இந்த பட்டியல் போடுகின்றான், தொழுகையை சொல்கின்றான், ஜகாத்தை கூறுகின்றான், இறைவனுக்காக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்கி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதிஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹650, தனி இதழ் ₹9. உங்கள் எம்ஓ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இன்றைக்கு அந்த இறை உதவியை இறைவன் நம்மோடு இறைவனை கொண்டு வருகின்றதே, அந்த தொழுகையை நாம் முறையாக நிலைநாட்டுகின்றோமா? இல்லை. அப்படி நீங்கள் தொழுதால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த தொழுகையை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹு அக்பர், அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான். என்ன உதாரணம்? புகாரி என்ற கிரந்தத்திலே 528 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுற சஹாபாக்கள்கிட்ட அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நாம சிந்திச்சு நபிகள் நாயகம் கேட்கிறான், அது ஆயித்தும் லவ் அன்ன நகரன் ஃபி பாபி ஆஹரிக்கும் யகதஸ்ரு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, சகோதரர்களே, உங்களுடைய ஒருவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆறில் ஒருவர் 5 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கின்றார். ஒரு தக்கூலு தாளிக்க அல் யுபுக்கி மீன் தரணிகி செய்யன், நீங்க சொல்லுங்க, அவருடைய உடலில் கொஞ்சமாவது அழுக்கை அந்த தண்ணீர் விட்டு வைக்குமா? உடலில் கொஞ்சமாவது அழுக்கு இருக்குமா? ஒரு நாளைக்கு 5 தடவை குளித்தால் உடலில் கொஞ்சமா அழுக்கு இருக்குமா? நபியனை கேட்கிறாங்க. அவர் சகாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூல் எல்லாம் 5 தடவை குளிச்சு அழுத்து இருக்கவா செய்யும், ரொம்ப பரிசுத்தமானாக இருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உதாரணம் தான் 5 தொழுகைக்குரிய உதாரணமாகும். அகல்ஹத்தாயா, அல்ல அந்த தொழுகையின் மூலம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்ல அழித்து விடுகின்றான். நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அமல் எது? நல்ல காரியம் எது? நம்முடைய தொழுகை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள்? சொன்னார்கள், 5 தொழுகை இருக்கின்றதே, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா இருக்கின்றதே, இவையெல்லாம் அவைகளுக்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழித்துவிடும். ஒருவன் பெரும் பாவங்களை செய்யாமல் இருந்தால், நாம் பெரும் பாவங்கள் செஞ்சா தௌபா செய்தால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம செய்யக்கூடிய சிறுபாவங்கள் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் அழிக்கக்கூடியது சுபு தொழுகை தொழுகின்றோம். சுபு தொழுகை தொழுதா நுகருக்குள்ள எவ்வளவு புறம் பேசிடுறோம், எவ்வளவு பொய் பேசிடுறோம், எத்தனை பேரை கேள்வி பண்ணிடுறோம், எவ்வளவு எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து விடுகின்றோம், எத்தனை கேடு கெட்ட பாடல் வரிகளை நாம் முணுமுணுத்து விடுகின்றோம், எத்தனை சினிமாக்களை நாம் பார்த்து விடுகின்றோம், எவ்வளவு பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க. பாவனை செய்து நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நபியே நான் சொல்கின்றார்கள், இந்த பாவனை சுபு தொழுது விட்டால் நுகர் தொழுகைக்காக வரும்போது அதற்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நுகர் தொழுது விட்டால் அசல் கூட நிறைய பாவம் செஞ்சிடும். அசல் தொழுகைக்கு வந்து விட்டோம் சொன்னால் அதற்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அசலுக்கும் மகளிர்புக்கும் இடையே அந்த சிறு பாவங்களை எல்லாம் மகளிர் தொழில் அழித்து விடுகின்றது. இப்படி 5 தொழுகையும் அதற்கு இடையில் நடந்த அனைத்து சிறு பாவங்களையும் அழித்து விடுகிறது. ஜும்மா தொழும் நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி ஜும்மா தொழுகின்றோம்.
ஜும்மா தொழுது விட்டு மறு ஜும்மாவை அறியானாய் சொன்ன முறைப்படி தொழுதால் அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது ஒரு சாஹிபி கேட்டார் நபிகள் நாயகத்தில், அல்லாஹ் தூதரே ஐயுல் அமலி அகப்பு இதல்லா, புகாரியிலே 528 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாவின் தூதரே ஐயுல் அமலி அகப்பு இதல்லா, அல்லாவிடம் மிக நேசத்திற்குரிய அமல் எது? அல்லாஹ் எந்த காரியத்தை அல்லாஹ் நேசிக்கின்றான்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். சுபு 8 மணி தொழக்கூடாது. சுபு துளைக்கு நேரம் இருக்கு பாருங்க, சூரியன் உதிப்பதற்குள்ளாக அதற்குள்ளாக தொழுது விட வேண்டும். இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய ஒரு வணக்கம், இறைவனுக்கு பிடித்த ஒரு வணக்கம், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அதற்கு பின்னாடி உள்ள நாம படிச்சாதான் தொழுகையை கரெக்டா தொழுறோம் பாருங்க, இறைவனுக்கு சிறப்பை வழங்க முடியும். அதுக்கு அல்லாஹ் சும்மா ஐயோ அடுத்து என்ன, விருள் வாரிதை உன்னுடைய பெற்றோர்களுக்கு இது பணிவிடை செய்வது அப்படின்னு சொன்னாரு. அடுத்த சும்மா ஐயோ அடுத்து என்ன, அது ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, இறைவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விடவும் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் எது? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்பிற்கு சகோதரர்களே, இறைவனுக்கு மிக நேசமான ஒரு வணக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் இறைவனுடைய தொழுகையை நாம தொழும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பார்க்கின்றோம், இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் தொழ போறாங்க, அங்க ஒரு இளைஞரை பார்க்கிறாங்க, அந்த இளைஞர் தொழுகின்றார், தொழுதார் நின்று நீண்ட நான் தொழுகின்றார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் கேட்கின்றார், இந்த இளைஞரை யாருக்காக தெரியுமா? அப்போ சாஹிபி ஒரு தோழர் சொல்கின்றார், இப்னு உமர் அவர்களே இந்த இளைஞர் எனக்கு தெரியும். அப்ப இவ்வளவு சொல்கின்றார், இவர் நீண்ட நேரம் நின்று தொழுகின்றார், இவர் நீண்ட நேரம் நிற்பதோடு ருக்குவையும் சுஜூதையும் இவர் நீட்டி செய்திருக்க வேண்டும், இவரை இவரை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வாறு செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு உமர் சொல்கின்றார், இன்னல் ஆபித இதா காமய சல்லி, ஒரு அடியான் அவன் தொழுகைக்காக தயாராகும் போது உத்தியபி துனூபிஹி ஃபஉலிய தஆலா ரஸீஹி, பாவங்கள் எல்லாம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையில் வைக்கப்படுகிறது, அவ் ஆத்துக்கு அல்லது அவனுடைய தோல் புஜத்தில் வைக்கப்படுகிறது. நபியா சொல்லி காட்டான், நாம தொழ போகும்போது அல்ல என்ன பண்றான், நம்முடைய பாவங்களை எல்லாம் திரட்டி நம்ம தலையில் அல்ல வைக்கிறான், நம்ம தோல் அவன் வைக்கின்றான். அவன் ருக்கு செய்யும் போதெல்லாம் சுஜு செய்யும் போதெல்லாம் அந்த பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு விழுந்து கொண்டே இருக்கிறது. அல்ல எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க, சுபஹானல்லாஹ், நாம தொழும் போது நாம செய்த பாவங்கள் இருக்கிறதே, நாம் தொழும் போது நாம் செய்த பாவங்கள் இருக்கிறதே, அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய தலையில் வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அப்படி செட் பண்றான் தொழக்கூடியவர்களுக்கு, இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அமலாக இருப்பதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்குறான், நம்ம பாவத்தை சிறு பாவத்தை போது அல்லாஹ் எடுத்து நம்ம தோல் தலையில வைக்கிறான், நம்ம தோலில் வைக்கின்றான், நாம் நீண்ட நேரம் ருக்கூ செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது, நீண்ட நேரம் சுஜூ செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்கு இங்கு கிடைக்கும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இந்த தொழுகை. ஆனால் இந்த தொழுகையில் தான், அதுவும் ஜமாக்குடைய விஷயத்தில் தான் நாம் மிகவும் பாராமுகமாக இருக்கின்றோம். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1041 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூஹுரைரா அறிவிக்கின்றார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாயி வ ஸலாத்துல் ஃபஜ்ர். நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் காப்பாத்தும். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா இல்லையா என்பதை இதை வைத்து நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நபிகள் நான் சொல்றாங்க, எவனுக்கு இசா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் பாரமாக தெரிகின்றதோ அவன் முனாஃபிக்குடைய அடையாளங்களை ஒன்று. முனாஃபிக்குங்களுக்கு தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். நபிகள் நான் சொல்லி காட்டுறேன், நீ செஞ்சு பாருங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்படி எழுந்திருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அது பயங்கர பாவமா இருக்கும். பார்க்கிறோம், செஞ்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் சுபு தொழுகை எழுந்திருக்கு அவ்வளவு பாவமா நமக்கு இருக்கு. தொழுகைக்காண்டி பாங்கு சொல்லிட்டா நமக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வருது. என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்திலும் நயவஞ்சகத்தனம் அப்படியே குழுகம் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
அந்த நபியார் சொல்லி காட்டா முனாஃபிக்கின்களுக்குத்தான் சுபூ தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. அன்பு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் எம்ஓ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. அந்த இசா தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் உள்ள சிறப்பை இவர் அறிந்து கொண்டால், இந்த மக்கள் அறிந்து கொண்டால், அந்த தொழுகைகளுக்கு நடக்க முடியாவிட்டாலும், கைகால்கள் ஒடிந்திருந்தாலும், அவர்கள் தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள். மார்க்க எவ்வளவு வழியை சொல்லி காட்டிருப்பாங்க. சில நேரங்களில் பள்ளியாசில பிரியாணி போட்டலாம் போடுவாங்க, நோம்பு நேரங்களில் கூட்டத்தை பார்க்கணும் பிரியாணியை வாங்குறதுக்கு. பள்ளியாசில இலவசமா ரெண்டு இட்லி போட்டா போதும், அப்படியே கூட்ட அளம் போதும். நம்ம தௌஹீத் பள்ளியில பாக்கலாம், சுந்தர் ஜமாத் பள்ளி நோன்புக்குன்னு வசூலிச்சு மொத்தமா அமைக்கிறோம். நாம என்ன செய்வோம்? பிரியாணி சில சமயம் போடுவோம், அதிகமா காசு வரும்போது படையை போடுவோம், கொஞ்சம் வெளிநாட்டு பேத்தம் பழத்தை கொடுப்போம். டே நஜாத் பள்ளிக்கு போனா பிரியாணி கிடைக்கணும், வாங்கடா கூட்டம். நபியான காது இந்த மாதிரி பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு சொல்லுவாங்க. நஜாத்துக்கான பள்ளியாசு திண்ணே கெடுக்கிறாங்க. ஏன் நபியநாயன் காலத்துல என்ன செஞ்சிருக்கு? பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு. நபியநாயன் சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒருவரை தொழுகை நடத்துமாறி முதல்ல விறகை கொண்டு வருவதற்கு ஆர்டர் செய்து விட்டு விறகு பஸ்ட் என்ன செய்யணும் கொண்டு வந்துடும். ஒருவரை மக்களுக்கு பாங்கு சொல்லி தொழுகை நடத்துமாறு கூறிவிட்டு நான் வெளியில் சென்று எவர்கள் எந்த ஆண்கள் பள்ளி வாசலுக்கு தொடரவராமல் இருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய வீட்டோடு வைத்து கொளுத்துவிட என்னுடைய மனம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். பள்ளி வாசல ஒரு எலும்பு துண்ட பார்த்தா கூட்டம் கூட்டமா வர்றாங்க, ஜமா தொழுகை வரமாட்டாங்களா அப்படியே சொல்லி காட்டாங்க. பள்ளிவாசல ஒரு சாப்பாடு வச்சா, பள்ளிவாசல் எலும்பு துண்டு பிரியாணியை பார்த்துட்டா கூட்டம் கூட்டமா வரக்கூடிய இந்த கூட்டம், மற்றவர் தொழுகை எங்கப்பா போனீங்க? அல்லாஹ்வுடைய இசா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் இருக்கு பாருங்க. சில நேரங்களில் குளிர் நேரத்தில் நம்ம அந்த ஒளி செஞ்சுட்டு போறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நமக்கு என்ன வேண்டாத வேலையா? தினசரி எல்லாம் சோகமா தூங்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எழுந்து அந்த கண்ணை தூக்கத்தை தொலைச்சிட்டு நம்ம அந்த குளிர்ந்த ரங்கில ஒளி செஞ்சுட்டு நம்ம என்ன வேண்டாம, நமக்கு நேரம் போகிறது, நமக்கு வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கின்றோமா? தூங்கக்கூடியவர்களும் காரியக்காரர்களா? நாம் அப்படி நினைத்து விட கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 574 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சொல்லல் பழுதை தகவல் ஜன்னாம். எவன் ஒருவன் இசா தொழுகையும் குளிர்ச்சியான நேரத்திலே, மிக குளிராக உள்ள நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையான இசா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் எவர்கள் தொழுகின்றார்களோ தகவல் ஜன்னா, அவன் சோளம் புகுந்து விட்டான். கூலி நீ கஷ்டப்படுறியா? எல்லாம் சோபோகத்தில் மூழ்கி இருக்கும் போது வீட்டை பூட்டி கொண்டு அதுவே ஒரு கம்பளியை மாட்டிக்கிட்டு, அதுவும் பத்தாவது தலையில ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு, அதுவும் பத்தாவதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹீட்டர் அப்படி வெக்க என்ன செய்ய வெப்பத்தை கொண்டு வரும், அந்த ஹீட்டரை வைத்துக் கொண்டு சோகமாக இருக்கின்றார்களே, நான் பள்ளிக்கு சென்று தொலை செல்கின்றோமே, இது வீணான காரியமா? இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம்தான். நபிகள் நான் சொல்லி காட்டுறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை இறைவனுக்கு மிக நெருக்கமான அமலாக இருப்பதனால் இறைவன் வாங்கக்கூடிய கூலியை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இருக்கு பாருங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ஃபஜ்ரு தொழுகைக்கு அளவற்ற கூலி. சொர்க்கம்னா ஃபஜ்ரு தொழுகையை தொழுதா? ஆனா ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்ற காலத்து இருக்கு பாருங்க. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரகஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய இரண்டு முன் சுன்னத்துக்கு இரண்டு ரகாத் முன் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விடவும் அதில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும். அவ்வளவு பெரிய பாக்கிய சுபானல்ல. இந்த உலகம் நமக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் உள்ள பில்டர்ஸ் பெரிய பணக்கார அவனுக்கு இந்த உலகம் சொந்தமா? உலகத்தில் உள்ள சொத்து அவன் சொந்தமா? ஏதோ உலகத்தில ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அது அவனுக்கு சொந்தம். அதை விட எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, அவனை உலக பணக்காரன் சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், நீ ஃபஜ்ருடைய முன்சுன் என்ற காத்து இருக்கு பாரு, அதை நீ தொழுது விட்டால் உனக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது? இந்த உலகத்திலே தந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விற்றாலும் அந்த நன்மையை நீ பெற முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எதற்கு தருகின்றான்? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய ஃபர்லை தொழுதால், ஃபர்லா என்றதற்காக நாம் ஜமாத் தொழுதால் நாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைவோம் என்று சேர்ந்து பார்க்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின புகாரியிலே 615வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா அறிவிக்கிறான், மாஃபின் நிதாயி வஸ்ஸஃபில் அவ்வல், மக்கள் பாங்கு சொல்றான் பாருங்க, இந்த பாங்கு சொல்வதனால் கிடைக்கும் நன்மையை அறிந்தால், முதல் சஃபில் நின்று தொழுகின்ற நன்மையை அறிந்தால், அந்த முதல் சஃபில் போட்டு போய் நிக்கிறதுக்கு சண்டை வெட்டு கூத்து வந்துருமா, அந்த அளவு சண்டை வந்துடும். அப்ப என்ன செய்வாங்க, எனக்கு முதல் சஃப் வேணும், விட்டு தர முடியாது, மத்தத விட்டு கொடுத்துரும், இன்னைக்கு எதுக்கு விட்டு கொடுக்கறோம், ஒரு ஆள் முன்னாடி போங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்வோம், பின்னாடி போதான் முயற்சி பண்ணுவோம். நபிகள் நன்மை கிடைக்க நீ சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போட்டு என் பேர் சீட்டு குலுக்கி போட்டு அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் அதற்கும் கூட சம்மதிப்பார்கள். சீட்டு குலுக்கி போட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இடத்துல யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், சீட்டு குலுக்கி போட போறியா, சீட்டு குலுக்கி போட்டுதான் எடுக்கணும், அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் நபிகள் சொல்லி காட்டான். அவ்வளவு நன்மை எதற்கு, முதல் சஃபில் நின்று தொழுவதனால் கிடைக்கிற நன்மை. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசூதிகளும் தடை செய்யப்பட்ட மசூதிகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால், சகோதரர் எம் ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்ன திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை ஆர் எஸ் மங்கலம், ஒரு சிடியின் விலை ₹20 மட்டுமே, தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 DVDகளின் விலை ₹60 மட்டுமே, கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனை கரண்டேரு மன்னடி சென்னை 1, போன் நம்பர் 2521-5226. சொல்லி காட்டினார்கள், பாருங்க இஷா தொழுகைக்கு இன்னொரு பேர் அத்தமா என்கின்ற பெயர், அந்த அத்தமா என்று சொல்கின்ற அந்த இஷா தொழுகைக்கும் சுபு தொழுகையுடைய சிறப்பையும் மக்கள் அறிந்தால், தவழ்ந்தாவது அந்த இரண்டு தொழுகைக்கும் வந்து விடுவார்கள். எவ்வளவு நன்மையை அல்லாஹ் இந்த தொழுகைக்கு வாரி வாரி வழங்குகின்றான். இன்றைக்கு நாம் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மன் சல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின் ஃபகன்னமா காம நிஸ்ஃபல் லைல், எவன் ஒருவன் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ பாதி இரவு நின்று தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவனுக்கு என்ன செய்து கிடைக்குது, இஷா தொழுகைக்கு பாருங்க, அது ஜமாஅத்தோடு தொழணும், தனியா போய் தொழக்கூடாது, இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று தொழ நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். ஒமன் சல்ல சுபஹ, எவன் சுபு தொழுகையை ஃபி ஜமாஅத்தின் ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ ஃபக்க அன்னமா சல்ல லைல குல்லஹு, அவன் முழு இரவு தொழுதவனை போன்றவன் ஆவான். அவன் தகச்சு தொழில் எவ்வளவு நன்மை கிடைக்கும், இஷா தொழுகையை தொழுத பாதி இரவு, இஷாவையும் சுபுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் அவன் முழு இரவும் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறான். இது வந்து எந்த தொழுகைக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1003வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லை யல்ஜன் நார் அஹதுன் ஸல்லா கபுல துலுஇ ஷம்ஸ் வ கபுல குரூபிஹா, எவன் ஒருவன் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் தொழுகின்றானோ அவன் ஒருபோதும் நரகத்தில் நுழையவே மாட்டான். கேரண்டி, எதுக்கு இந்த கேரண்டி கிடையாது, நீ நரகத்தில் நுழையாம இருக்கணுமா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சுபு தொழுகை தொழுது, சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள அந்த அசர் தொழுகையை நீங்கள் தொழுது விடுங்கள். ஒரு சஹாபிக்கு நம்ப முடியல, அவர் அபூஹுரைரா கேட்கிற, அபூஹுரைரா அவர்களே உண்மையிலே நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்களா, அப்பூரை சொல்றாரு, என் ரெண்டு காதால கேட்டு என் உள்ளத மனப்பாடம் பண்ண, நீ சுபு தொழுகையும் அசல் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுது விட்டால் நீ நரகத்தில் நுழையவே நரகத்தில் நீ நுழையவே மாட்டாய், உனக்கு நரகம் ஹராம், அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் எதற்கு கொடுக்கின்றான், இந்த அசல் தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்க்கின்றோம். என் அபியா நான் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சகாபா நபியா நான் கேட்கிறான், மேகங்கள் அற்ற ஒரு நாள்ல பௌர்ணமி சந்திரன் தெரிகிறது, அவன் நபியா நான் கேட்கிறான், இந்த பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்க முண்டி அடிப்பீர்களா, முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்து மனசு பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதே போன்று
பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் எப்படி முந்தியடிக்க மாட்டீர்களோ, அதற்காக எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டீர்களோ, அதுபோன்று மதுமை நாளிலே உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் சொல்லிவிட்டு அதற்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பார்ப்பதை விட ஒரு பாக்கியம் கிடையாது. சுபஹானல்லாஹ், சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே சொர்க்கத்தில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே உச்சகட்ட இன்பம் தெரியுமா, அது வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் பார்க்கிற இன்ப நாள் அங்க போனாதான் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இப்படி இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை தரக்கூடிய எது தெரியுமா, இனி சட்டாற்றும் அல்லாஹ் துகுலவு அலா சலாத்தின் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் உள்ள தொழுகையான சுபூர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் நீங்கள் சோர்வடையாமல் ஜமாத்தோடு தொழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஜமாத்தோடு தொழுது விடுங்கள், இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை அந்த தொழுகையை தான் ஏற்படுத்தி தரும். அதற்கு இறைவன் தருகின்ற கூலி என்ன, எது மிக உயர்ந்த பாக்கியமோ அந்த இறைவனை காண்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். பார்க்கணும் இன்னும் இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி இறைவனிடம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் நபியான் சொல்லி காட்டுறான். புகாரியிலே 555 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூஹுரைரா அறிவிக்கிறான், ஆகபூன ஃபீக்கும் மலாயிக்கத்துன் பில்லைலி வ மலாயிக்கத்துன் மின்னஹார், மக்களே இரவு நேரத்துடைய வானவர்களும் பகல் நேரத்துடைய வானவர்களும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரம் நாம் இருக்கும்போது இரவு நேரத்து வானவர்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் பட்டியல் எடுத்துட்டு அல்லாஹ் போவாங்க. பகல் நேரத்தில் நாம் இருக்கும்போது பகல் நேரத்துக்குரிய வானவர்கள் மலாயக்கத்துமார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாட போவாங்க. இந்த இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவங்களும் எப்போ சந்திப்பாங்க, தொழுகையிலும் ஆகும்போது இரவு நேரத்து மலக்குமாக மேலிக்கு போவாங்க, பகல் நேரத்து மலக்குமாக கீழ்நிலைக்கு வருவாங்க. அசல் தொழுகை ஆகும்போது பகல் நேரத்து வணக்கமாக அல்லாட மலக்குமா அல்லாட போவாங்க, இரவு நேரத்து மலக்குமாக செய்வாங்க வேலைக்கு வருவாங்க. இந்த இரண்டு கூட்டமும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சொல்லும்போது சும்மா யாருஜுல்லதீன பாத்து ஃபீக்கும், இரவு நேரத்து வானவங்க அல்லாட்ட போவாங்களாம். அல்லாட்ட போகும்போது அல்லாஹ் நம்மள போய் தெரியும் இல்ல, அல்லாஹ் கேப்பன மலக்கு மார்கள்ட்ட கைஃப தரத்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி கண்டீர்கள், எப்படி எந்த நிலையில் நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள். அப்ப அந்த மலக்கு மார்கள் சொல்லுவாங்கன்னா தரக்கு நாவும் மகும் யுசல்லூன் அசை நாவும் மகும் யுசல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் அவர்களை விட்டு விட்டு வந்தோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் என்னுடைய அடியார் அந்த அடியாரை நாங்கள் போய் சேர்ந்தோம். மலக்கு மார்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த இறைவன் நம்மை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த பேச்சை இறைவன் ஒரு மிகப்பெரிய நம்ம அனைத்து உலகங்களையும் ஏழு வானங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றானே அந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நம்மை பற்றி எது பேச வைக்கும், நாம் தொழுகின்ற தொழுகை நம்மை பற்றி பேச வைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டான். அதே நேரத்தில் அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபியான அபூ தல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ர் முத்அம்மிதன், எவன் வேண்டுமென்றே அசல் தொழுகையை விட்டுவிட்டானோ ஹத்தா தஃபூத்தஹு, வேண்டுமென்றே அசல் தொழுகை நேரம் விடுகின்றவரை அது தவறுகின்றவரை எவன் அசல் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகின்றானோ அவனுடைய எல்லா நல்ல காரியங்களும் பாழாகிவிடும். அசல் தொழுகையை தொழுதா கிடைக்கின்ற கூலி உச்சகட்டம், தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கின்ற தீமையும் பயங்கரமான தீமை, அவர்கள் எல்லா நல்லறங்களும் பாழாகிவிடும். நபியாய் சொன்னார்கள், அசர் அசர் தொழுகைக்கு நீங்கள் மிக வேகமாக முன்கூட்டியே சென்று விடுங்கள். இன்ன நபியை சல்லா அலை செல்லும் மண் தரக்க சலாத்தில் அசுல் ஹபித் அமலுகு, நபிகள் நாயகம் சொன்னார்கள் எவன் ஒருவன் அசர் தொழுகையை விட்டு விட்டானோ அவனின் நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அந்த அசர் தொழுகை சுபான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உரம் சொன்ன மாதிரி நல்ல மதிய நேரத்தில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வச்சு நல்ல வயல் நிறைய அடைஞ்சு சாப்பிட்ட பிறகு அப்படி ஃபேனை போட்டு தூங்கினா போதும் அப்படியே சொக்கும் பாருங்க, எங்க போ நமக்கே தெரியாது. ஒரு 5-6 மணி சூரியன் மறையும் போதுதான் முழிப்பு வரும், அப்படியே மனசு செஞ்சிடறோம் ஆகாயத்துக்கு போயிட்டு வந்துடும். அப்ப நிறைய சொல்ற பாங்க சத்தம் கேட்கும் எழுந்திருக்க மனசு வராது.
நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நபியே நான் சொல்றாங்க, அசர் தொழுகையை நீ விட்டு விட்டாய்னு சொன்னால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகி விட்டது. நபியே நான் சொல்லாசி அப்படி இந்த தொழுகையை விடுறோம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை நான் சொல்லிட்டு பார்க்க வேண்டும். தொழுகையை விட்டாலே இவ்வளவு டேஞ்சர் வச்சுக்கணும். ஒரு வகுத்து தொழுகையை விட்டா தொழாம இருக்கிறோமே, பலகாலமா பல வருடமாக தொழாமல் இருக்கின்றோமே, நாம் நம்மை படித்த இறைவனிடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்புக்கு சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரியிலே 552 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லதி தஃபூத்துஹு ஸலாத்துல் அஸ்ர் கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. சுனாமி அடிச்சது, சுனாமி அடிச்சா நிறைய பேருக்கு குடும்பமே போச்சு, மனைவியை காணோம், பிள்ளையை காணோம், சொத்தை காணோம், சோத்தை காணோம், அப்படியே பாதிக்கப்பட்டு போய் நின்னாங்க. அந்த பாதிப்பை நாம் அடைஞ்சாதே நமக்கு தெரியும், வளர்ந்துச்சு நாம் சொல்லிவிட முடியாது. நபியா நான் சொல்கிறார்கள், எவன் ஒருவனுக்கு அசல் தொழுகையை தவறிவிட்டதோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவன் ஆவான். இங்க தெரியாது, அங்க போய் நிக்கும் சுனாமில் அடிபட்டவமா முடிப்போம். அசல் தொழுகை தொழுது இருக்கலாம, தொழுது அங்க போய் அந்த பாதிப்பு எங்க தெரியும்? இந்த உலகத்தில் குடும்பத்தை இழந்தா, மனைவி மக்களை இழந்தா, செல்வத்தை எல்லாம் இழந்தா பாதிப்பு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு மறுமையிலே அசல் தொழுகை ஒரு வக்தை விட்டவருக்கு கிடைக்கும் தண்டனை. அப்ப இன்று எத்தனை காலம், எத்தனை வருடங்கள் நாம் தொழுகையிலே பாராமுகமாக இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். என்றவருக்கு ஒரு நபிகள் நாயகம் இந்த செய்தி அகமது என்ற கிரந்தத்திலே 11087 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சைத் அல் குதுரி அலியலான அறிவிக்கிறார், சஹாபாக்கள் ஜமாத்துலேயே பிந்தி பிந்தி வர்றாங்க. இன்னைக்கு நாம் மொத்தத்திலே பிந்தி தான் போறோம், ஜமாத்தோடு நாம் தொழுவது ரொம்ப கம்மி தான். நாம் அதை மாற்ற வேண்டும், நாம் அதற்கு முன்மாதிரியா நாம் தேட வேண்டும். சஹாபாக்கள் ஜமாத்துலேயே பிந்தி பிந்தி வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள், என்னை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள், மம்பாகக்கும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும். அஹரூனா எந்த கூட்டம் ஜமா தொழுகைக்கு பிந்தியே வந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்தங்க வைத்து விடுவான். இன்றைக்கு நம்ம சமுதாயம் பின்தங்கி போய் கிடைச்சதுன்னு சொன்னா என்ன கூட்டம் போடுறோம்? அங்க இடஒதுக்கீடு இல்ல, அதில் போராட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். நம்மை நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தை வார்த்தெடுத்திருக்கின்றோமா? ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார்கள், குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே இஸ்தகீமூ, அந்த குர்ஆனை நீங்கள் வாழ்க்கையிலே நிலைநாட்டுங்கள், லக்கல் சபக்கும் சபக்கன் பகைதா, மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விடுவீர்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, ஹதீஸிடம் ஹதீஸுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, நபிகள் நாயகம் சொன்ன ஒழுக்கங்கள் நம்மிடம் இல்லை. எந்த அமல் எமக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத் தருமோ, எந்த தொழுகை நம்மை மிக நம்முடைய சமுதாயத்தை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லுமோ, அந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் பாராமுகமாக இருக்கின்றோம். தொழுகையில் நாம் மிக நயவஞ்சக தளத்தோடு நடந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், முசல்லியின் தொழும் போயிருக்கு பாருங்க, தொழுகை இறையச்சத்தோடு சரியான தொழ வேண்டும். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அல்ல தீனவும் அன் சலாத்தையும் சாகும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அவர்கள் தங்கள் தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். ஒவ்வொரு ரக்கா தொழும் போதும் இறைவனை நினைத்து, இறைவனுக்கு பயந்து, மன ஓர்மையோ நாம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோமே, அந்த மக்கள் தொழாததினால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் முதஸ்ஸில் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபி ஜன்னாதி சஆலூன், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி, அலில் முஜ்ரிமீன் பாவிகளை பற்றி பேசுவார்களாம், மா சலகக்கும் ஃபி சக்கர், பாவிகளே நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்தீர்கள்? சக்கர் நரக கிடப்பாங்க பாவிகள். அப்ப சொர்க்கவாசிகள் ஏன்பா சக்கர் நரகத்துக்கு வந்தீங்க? அப்ப அவர் சொல்லுவாங்களா, நாங்கள் தொழிலாளிகளாக இல்லையே, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தார்களே, அவர்களோடுதான் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். பள்ளிவாசல் பாம்பு சத்தம் கேட்கும், தொழுகைக்கு அறிவிப்பு செய்யப்படும், இந்த வீட்டு நாடகம் ஓடிக்கொண்டிருக்கும். பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் வீடுகளில் எத்தனையோ பேர் வீணான விளையாட்டுகளில் மூழ்கியிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை மரணநிலையில் நாம் இருப்பதை பார்க்கின்றோம். நாம் செல்லக்கூடிய இடம் எது? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சக்கல் என்கிற நரகத்திலே அல்லாஹ் நம்மை பூத்துகின்றான்.
فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة الله كورينان وركوت من دارجل அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் வத்தபோ ஷஹவாத் அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் யுல் கௌஃப சௌஃப யல் கௌன ஹையா அவர்கள் பயங்கரமான நரக வேதனையை அவர்கள் சந்திப்பார்கள் தொழுகையை பாழாக்கினால் நாம் செல்லக்கூடிய இடம் எது நரகம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் புகாரியிலே 1143 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் சம்சுலதா ஆற்றிய உரைகள் சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம் சொர்க்கம் நரகம் ஜமாத் தொழுகையை பேணுவோம் இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள் சகோதரர் எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள் சிறு அமல்களும் பெருநன்மைகளும் நடைமுறைக்கு வந்த நபி வழி தூய எண்ணத்தில் இறை வணக்கம் இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம் சகோதரர் ராமத்துல்லா ஆற்றிய உரைகள் ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும் குரான் கூறும் உதாரணங்கள் சமூக கொடுமைகள் முஸ்லிம்களாக மரணிப்போம் இறுதி மூச்சு வரை இஸ்லாம் சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள் தனி மனித வழிபாடு இஸ்லாமும் மௌலதும் சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள் இறை வசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள் சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள் அல்லாஹுவிற்காக வெறுப்போம் இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் நம்பர் 2521-5226 கனவு காண்றாங்க பெரிய கனவு அல்ல ஒரு சின்ன சம்பவம் ஒருவனை பார்க்கின்றார்கள் அவனுடைய தலை ஒரு பெரிய கல்லால் உடைக்கப்படுகின்றது உடைக்கப்படும் போது தலை அப்படியே சுக்கு நூறாக சிதறி போகிறது மீண்டும் அந்த ஒரு மலைக்கு போய் கல்லை எடுக்க போறார் அதற்குள் தலை மீண்டும் சேர்ந்து விடுகின்றது மீண்டும் அந்த தலை உடைக்கப்படுகிறது மீண்டும் அந்த மலைக்கு கல்லை போய் எடுக்க போறாரு அதற்குள் தலை சேர்ந்து விடுகிறது அவர் அறிய நான் சொல்கின்றார்கள் எப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதனை தெரியுமா இவன் தான் குரானை மனப்பாடம் செய்து குரானை படித்த பிறகு அந்த குரானை புறக்கணித்தவன் இன்னும் எப்படி இன்னொருவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா சலாத்தில் மக்தூபா கடமையான தொழுகையை விட்டும் தூங்கியவன் என்று அல்லாஹ் நபிகள் நான் சொல்லி காட்டுவான் இவ்வளவு கடுமையான தண்டனை தொழுகையை விட்டவனுக்கு இருக்கிறது எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் சூரத்து இப்ராஹிமிலே 40வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலி பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ஸுர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவன ஆக்குவாயாக நம்முடைய கையில் கிடையாது நம்ம அல்லாஹ் துவா செய்வோம் அல்லாஹும்ம ஐனி அலா ஜிக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி இறைவா உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் பணக்க வழிபாடு செய்வதற்கும் நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் அல்லாஹ் நமக்கு உதவி புரிய வேண்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய உள்ளத்திற்கு அழகாக தெரிந்தால்தான் அதை செய்வதற்கு ஒரு விருப்பம் ஏற்படும் அப்ப இப்ராஹிம் நபி துவா செஞ்சாரு ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா வமின் ஸுர்ரியத்தி இறைவா என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழக்கூடிய தொழுகையை நிலைநாட்டக்கூடிய கூட்டமாக ஆக்குவாயாக ரப்பனா தகப்பல் துஆயி ரப்பனா தகப்பல் துஆயி ஏவா எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுகையை நிலைநாட்டுவதற்கு பிரார்த்தனை செய்தார்களே அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் இன்றிலிருந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் நாம் அனைவரும் இன்றைக்கு நாம் இன்றைக்கு நம்மிடம் உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக்கு மார்க்கத்தை ரசிக்கின்றோம் கேட்கின்றோம் ஆனால் பின்பற்ற தயங்குகின்றோம் அப்படி இருக்கக்கூடாது நாம் எதை என்றைக்கு செவியிருக்கின்றோமோ நானும் போதிக்கின்ற நானும் செவியிருக்க நீங்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய தொழுகையை எது தகர்க்குமோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகையை தகர்க்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இணை வைத்த இமாம் பின்னால் நின்று தொழுவது பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஒரு இணை வைக்கதான் வச்சுக்கிறீங்க அவனுக்கு நமக்கு தொழுகை நடத்தக்கூடிய தகுதி இல்லாம போய்விடுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஆட்சித்தலைவர்கள் இருக்காங்க ஆட்சி தலைவர்கள் அமீர்கள் இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக இருக்கும் போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அமீராக இருக்கும் போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அலி அவர்கள் இவரெல்லாம் அமீராக இருக்கும் போது இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க அதுபோன்று பல தேசங்களுக்கும் தலைமை அமீராக இருக்க அமீர் மூமினின் இருக்கின்றாரே இவர் வந்து பல தேசங்களுக்கு என்ன செய்வாரு அமீரை நியமிப்பார் உமர் அபூபக்கர் மக்காவில் மதீனாவில் அமீர் மூமினா இருக்கும் போது ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பி ஜே சுலைமான் ஷம்சுல்லுஹா
சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 90. உங்கள் டாக்டர்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். பல தேசங்கள் நியமிப்பாங்க. அப்ப எந்த அணி நியமிக்கப்படுகிறாரோ அந்த அமீர் தான் அந்த தொழுவை நடத்துவாங்க. நபிக நாயகத்துடைய காலத்திலும் சரி, பல எல்லா காலத்திலும் சரி, நபிக நாயகம் செல்லாசிரம் அவர்கள் பல நாடுகளுக்கு என்ன அமீர் அனுப்புவாங்க. அவங்க அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்வாங்க, தொழ வைப்பாங்க. இது அடிப்படையான சட்டம். யார் அமீரா நியமிக்கப்படுகிறாரோ மக்களுடைய வேலைகளை கவனிப்பார், அவர் தான் தொழுகையை நடத்துவார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபிக நாயகம் செல்லாசிரம் அவங்க வந்து சொல்ற சகாபாக்கிட்ட, பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் மிக மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றுவார்கள். அப்ப சாபர்கள் அல்ல என் தூதரே, அந்த மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் நபிகள் என்ன சொல்றாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பயின் அகத மாலக் உன்னுடைய செல்வத்தை அவர் படித்துக் கொண்டாலும், ஒரு உரிப்பு நகரக் உன்னுடைய முதுகிலே அடித்தாலும், உனக்கு எவ்வளவு அநியாயம் செய்தாலும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அந்த ஆட்சி தலைவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நபி என்ன சொல்றாங்க, அந்த ஆட்சி தலைவர் தோன்றும் போது தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். ஆட்சி தலைவன் அவங்க தொழுகை நடத்துவாங்களா இல்லையா, தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். சகாபாக அல்ல என் தூதரே, தாமதப்படுதான் எப்படி தொழுகிறது? நீங்கள் அதற்குரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள், அந்த ஆட்சி தலைவருக்கு எதிராக செயல்பட்டு விடாதீர்கள். அவரும் அவர் தாமதமா தொழப்பாரா இல்லையா, லேட்டா தொழ வச்சாலும் நீங்க கரெக்டான டயத்தை தொழுதுட்டு அவரோடும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். இப்படி சொன்ன நபிகள் நாயகம் செல்லாசிரம் அவர்கள் ஆட்சி தலைவருக்கு கடைசி எல்லையாக, அவருக்கு கட்டுப்படுவதற்கு கடைசி எல்லையாக எதை ஆக்குகிறார் என்று சொன்னால், குஃப்ரம் பவாகன் தீயி புரஹானும் மின் கிதாபில்லா, அந்த ஆட்சி தலைவரிடம் தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கண்டால், தெளிவான அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆதாரம் உள்ள இணை வேதத்தில் எது இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கண்டால் அவருக்கு கட்டுப்படக்கூடாது. அப்ப ஆட்சித்தலைவருக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் தொழுதனர்தான் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. நபிகள் அநியாயம் பண்ண அக்கிரம் பண்ணாலும் கட்டுப்படுறாங்க, லேட்டா தொழ வச்சா தொழுது சொன்னாங்க. எப்போ நீங்க அவருக்கு ஆட்சி தலைவராக இருந்தாலும் எப்போது கட்டுப்படக்கூடாது? தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை கண்டுவிட்டால் அவன் ஆட்சி தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்படக்கூடாது, அவன் பின்னால் நின்று தொழக்கூடாது. அவன் மார்க்கம் சொல்லக்கூடியது ஒருவன் தெளிவாக இணை வைத்து விட்டான் சொன்னால் அவனுக்கு எந்த விஷயத்திலும் கட்டுப்படக்கூடாது. மார்க்கம் சொல்லி நபிகள் சொல்லி காட்டாங்க, உங்களுக்கு தொலை வைக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, அவர் அக்ரமுக்கும் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். ஆழமுக்கும் பி சுன்னா, நபி வழியை மிக அறிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு தாயத்து போட்டா சிர்க்னு தெரியாதவன், நபிகள் நாயகத்திடம் பாவ மன்னிப்பை கேட்டால் நபிகள் நாயகத்தை கடவுளாக்குவது என்பதை புரியாதவன், நபிகள் நாயகத்தை நாம் நோய் நீக்குவ நம்பிக்கை வைத்தால் அவர்கள் அதை நபிகள் நாயகத்தை கடவுளாக ஆக்குவது என்று வழங்காதவன், ஒரு சாதாரண ஒரு மனிதரிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவருக்கு நமக்கு நன்மையை தடுப்பதற்கோ தீமையை தடுப்பதற்கோ எந்த ஆற்றலும் கிடையாது என்கின்ற அடிப்படை ஏகத்துவ கொள்கையை விளங்காதவன், குர்ஆனை நன்றாக படித்தவனா, நபிவழியை நன்றாக விளங்கியவனா? அப்ப இவங்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர் நன்றாக நபிவழியை விளங்கியவராக இருக்க வேண்டும், குர்ஆனை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். நபிவன சொல்கின்றார்கள், அப்ப இணை கற்பிக்கக்கூடிய காரியம் இஸ்லாமிய கொள்கையை விளங்காதவன் எப்படி நபி வழி நன்றாக தெரிந்தவனாக இருப்பான்? இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னும் மாக்காங்க முஷ்ரிக்கீன ஐயாமுரு மசாஜித் அல்லாஹ், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது கூடாது. நிர்வாகம் என்றால் என்ன, பள்ளிவாசலுக்கு வெள்ள அடிக்கிறது, சுவிட்ச் போடுறது, ஃபேன் கரெக்டா ஓடுதான், இதன் நிர்வாகம். அந்த நிர்வாகத்திற்கு கூட யார் வரக்கூடாது? எவன் இணை கற்பிக்கின்றானோ அவன் வரக்கூடாது என்று சொன்னால் தொழுகை நடத்துவதற்கு அவன் தகுதி உள்ளவனாக ஆவானா? எனவே இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்கிறார்கள் வெளிப்படையாக. இத்தகைய இமாம்களுக்கு பின்னால் நின்று நாம் ஒருபோதும் தொழக்கூடாது. அதே நேரத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க, நான் மௌலூது ஓதுறேன் ஆனா சிறுக்கான வரியை ஓத மாட்டேன் அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக நம்மிடம் சொன்னால் நீ அதை விட்டு வெளியேறுங்கள் என அவருக்கு போதிப்பதோடு அவர் வெளிப்பட சிறுக்கு வைக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி அவர் பின்னாங்க தொழில் கிடையாது, தப்பு கிடையாது. அப்ப இந்த மாதிரி வெளிப்படையாக இவர்கள் நாங்கள் இணை கற்பிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ
அந்த மாதிரி ஆளுக்கு பின்னா நாம் தொடர்பு கொள்ளலாம். அது அல்லாம இந்த மாதிரி இணைகள் மூழுது போது இணை கற்பிக்கக்கூடியவர்கள், தாயை தகுடு போடக்கூடியவர்கள், சரிதா வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள், இது போன்ற இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பின்னால் நின்று நாம் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் நம்முடைய தொழுகை பாழாகிவிடும். அல்லாஹு தஆலா முடிச்சிடும். எனவே இறுதியாக ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை பொறுத்தவரை மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸைத்தான் நாம் போதிப்போம். நான் ஒரு தவறு செய்கின்றேன், நான் செய்யக்கூடிய தவறு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருந்தால் நான் தான் தவறு செய்தனை ஒழிய எனக்கு தோல்வாக குர்ஆன் ஹதீஸை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அறிஞர்கள் ஒருபோதும் திரிக்க மாட்டார்கள், வளைக்க மாட்டார்கள், மார்க்கத்தை மறைக்க மாட்டார்கள். நாங்கள் தான் தவறு செய்தோம். ஒரு காரியம் மார்க்க தடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தோல்வாக மார்க்கத்தை வளைத்து பேச மாட்டோம். உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜமாத் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு மார்க்கத்தை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி போதிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் நம்முடைய ஜமாத்துடைய பணிகளை விளங்கி இவர்கள் தான் மார்க்கத்தை மறைச்சாதவர்கள், இவர்கள் தான் உள்ளதை உள்ளபடி போதிக்கக்கூடியவர்கள் என்று விளங்கி இன்றைக்கு அணியணியாக நம்முடைய கொள்கையின் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்கள் திரண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சிலர்கள் இருக்கின்றார்கள், இவர் என்ன செய்கின்றார்கள், இவருடைய உள்ளத்திலே உண்மையிலேயே மக்களுக்கு தெளிவாக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. எப்படி சொல்கிறோம், உள்ளதை நாம் அறிய முடியாது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் பேச செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. என்ன பண்றாங்க, நாங்க தௌஹீத்வாதிங்கிறாங்க, தௌஹீத்வாதி சொல்லிட்டு தங்களுக்கு இமாமை யாரை கொண்டு வைக்கிறாங்க, எங்கோ ஒருவர் இருந்து சுன்ன ஜமாத்துல தொழுகையுடைய சட்டங்களை தெரியாதவர், மௌலூது ஓதக்கூடியவர், அவரை கொண்டு வந்து தௌஹீத் பள்ளிக்கு இமாமாக வைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க உள்ளத்துல நம்மை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறத உண்மையிலே இவங்க தௌஹீத்வாதிகளா, மார்க்கத்தை விளங்கியவர்களா பார்க்கிறோம், உங்களுக்கு தான் தெரியும் எங்க நடக்குதுன்னு சொல்லி நம்மை எதிர்க்கின்ற, நம்மை பிடிக்கவில்லை என்கின்ற இன்றைக்கு நாம் சகோதரா இருக்கின்றோம். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே பகை வரலாம். பகை வந்தால் நீங்கள் என்னை பகைக்க வேண்டுமே தவிர நம்முடைய கொள்கையை தூக்கி எறிந்து விடக்கூடாது. இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்மோடு இருந்தபோது எவரெல்லாம் கொள்கையற்றவர்கள் என்று சொன்னார்களோ, எவரெல்லாம் கொள்கையை மறைக்கிறார்கள் என்று நாம் சொன்னோமோ, நம்மை விட்டு பிரிந்த பிறகு அவர்களோடு சேர்ந்து கைகோர்ப்பதை பார்க்கின்றோம், அவர்களோடு துணைந்திருப்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்விற்காக வந்திருந்தார்கள் சொன்னால் எதுக்குடா பிளவு, எதுக்கு நமக்கு மார்க்கத்தில் பிளவுபட்டவா? ஒருவன் தவறு செய்தான், தவறு செய்தவன் எவனாக இருந்தால் தௌஹீத்ஜமா தூக்கி வீசும், இதே எல்லாரும் சட்டம். அப்ப எது பிரச்சனை, அதற்காக சென்றா என்றால் கொள்கையை விட்டுக் கொடுக்கலாமா, கொள்கையற்றவர் கை ஒடுக்கலாமா? இன்றைக்கு கை ஒடுக்கிறார்கள். என்ன காரணம், உண்மையிலேயே மார்க்கத்தை விளங்குவதற்காக வரவில்லை, ஏதோ ஒரு முகத்துதிக்காக வந்திருக்க என்பதைத்தான் அவர் நடவடிக்கைகள் காட்டியது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் எந்த காரணத்திற்காகவும் மார்க்கத்தை இது விலைபேசாது, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் இந்த ஜமாத் இருக்கும். என்றைக்கும் சத்தியத்தை தனித்து நின்றுதான் இந்த ஜமாத் சொல்லும். எதற்காக தனித்து நிற்கின்றோம், தனித்து நிற்பது நமக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டி சென்று போவதற்காக அல்ல. இந்த ஜமாத்திலே ரவுடிசம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் ஏமாற்றம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் பக்குவப்பட்டவர்களாக அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இறைவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் கரப்ட் கேஸா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இதை விட்டு பிரிந்து சென்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கு சகோதரிகளே, நாம் தனித்து நின்று மார்க்கத்தை சொல்வது என்பது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மை விட்டு அனைவரும் சென்றாலும் சரி, நாம் இரண்டு பேர் இருந்தாலும் சரி, அந்த இரண்டு பேருக்காகவும் சத்தியத்தை சொல்வோமே தவிர யாருக்காகவும் தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காது, அப்படி விட்டுக் கொடுத்தால் அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க. எனவே உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை யாருக்கும் வளர்ந்து கொடுக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு மார்க்க பணியை செய்து வருகின்றோம். அதில் ஒன்றுதான் ஜும்மா பள்ளிவாசல்களை நம்முடைய ஏரியாக்களில் ஏற்பாடு செய்து அதில் நாம் ஜும்மாவை நிறைவேற்றுவது. அந்த வரிசையிலே சத்தியத்தை சொல்வதற்காக உள்ளதை உள்ளபடி யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் மார்க்கத்தை ஓங்கி முழங்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த ஜமாத்துக்கே துணை நில்லுங்கள். நாங்கள் ஒருபோதும் மக்களை வைத்து விலை பேச மாட்டோம், தௌஹீத் ஜமாத் விலை பேச. இன்றைக்கு நாங்கள் சமுதாய பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான ரத்த தானங்களை செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஜமாத் செய்கிறோம் சொன்னால், அதன் மூலமாக சமுதாயத்தில் பெருமை அடிப்பதற்காக அல்ல,
இதன் மூலமா சத்தியத்தை கொண்டு செல்ல முடியுமா, இதன் மூலமா சமுதாயத்திற்கு நன்மையை கொண்டு செல்ல முடியுமா என்பதற்காகத்தான் நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல பணியை செய்யக்கூடிய இந்த நல்ல ஜமாத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இதற்கு நம்முடைய வில்லாபுரம் பகுதியிலே நாம் சொந்தமாக ஒரு மார்க்க சமைப்பதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும். இந்த ஜமாத்துடைய மார்க்க பணிகளுக்கு துணை நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹரு தாவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.